ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டார்லிங்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ தான். இந்த படத்தில் ஆலியா பட், ஷெஃபாலி ஷா, விஜய் வர்மா, ரோஷன் மேத்யூ இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தை டைரக்ட் பண்ணவங்க பேர் ஜஸ்மீத் கே, ரீன். இதுதான் இவங்களோட மொதல் படம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஷாருக் கானோட ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஆலியா பட் வந்து முதல்ல ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க இந்த படத்து மூலமாக. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நேற்று விக்டிம் அப்படிங்கிற ஒரு மூவியோட ரிவ்யூ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். அவங்களை தள்ளி விட்டு அந்த பிரெக்னன்சியை வந்து கலைஞ்சிருது. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து ஆலியா பட் விஜயவர்மா கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அப்படி என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அண்ட் கடைசி என்ன ஆச்சுது அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. இது வந்து ஒரு டிராமா, காமெடி, த்ரில்லர் ஜானர். இப்போ நம்ம படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து லீட் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். நாலே நாலு லீட் கேரக்டர்ஸ் தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா ஆலியா பட்டோடது என்ன ஒரு வெர்சடைல் ஆக்ட்ரஸ், பயங்கரமான எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்குறாங்க அண்ட் எல்லா ஜானர்லயும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ரொமான்டிக்கா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், அழுகிற சீனாக இருக்கட்டும், கோவப்படுறது மாதிரி இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து அவங்க 100% கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி விஜய் வர்மா வந்து நெகட்டிவ் ரோல்ல வந்து பக்காவா அவரோட பெஸ்ட்ட கொடுத்திருக்காரு. அம்மையா அவரை பார்த்தாலே இரிட்டேட் ஆற மாதிரியே வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஷெஃபாலி ஷா வந்து அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலா வந்து ஆலியாவோட அம்மாவை கொடுத்திருக்காங்க. ரோஷன் மேத்யூக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெரிய ரோல் இல்லாட்டாலும் செகண்ட் ஹாஃப்ல அவர் கொஞ்சம் ரோல் இருக்குது, அதையுமே அவர் வந்து பக்காவா பண்ணிருக்காரு. ஸோ ஆக்டிங் வைஸ் எல்லாருமே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் வந்து ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு மூணு போலீஸ் ஸ்டேஷன் சீன் வரும். ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து அம்மாவும் பொண்ணும் போயிட்டு என்னன்னே தெரியாம உட்காந்து மாத்தி மாத்தி பேசுவாங்க. செகண்ட் டைம் இதே மாதிரி ரெண்டு பேரும் போய் சம்மதமே இல்லாம ரெண்டு பேரும் ஒன்னொன்னு மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. தேர்ட் டைம் அவரோட ஹஸ்பண்ட் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க மேல, அதுல வந்து ஆலியா வந்து அழகா சமாளிப்பாங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை தவிர்த்து நிறைய படங்கள்ல ஹியூமர், சின்ன சின்ன ஹியூமர் எல்லாம் இருக்கு, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி எமோஷன்ஸும் வந்து சூப்பராகவே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆலியா வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆலியாவை கன்வின்ஸ் பண்ணுவாரு. அந்த கன்வின்ஸ் பண்ற சீன்ல ஆலியாவோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னன்சி ரிவீல் பண்ணும் போது இருக்கிற பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அவங்க மனசு மாறுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எமோஷன்ஸ் சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. மியூசிக் அண்ட் பிஜிஎம்மும் வந்து இதுக்கு நல்லாவே ஆப்டாவே இருக்குது. இதெல்லாம் போக எனக்கு சில சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஷெஃபாலி ஷா வந்து ஆலியா பட் கிட்ட அவளைய வச்சு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க, அது நல்லாவே இருந்தது. அதே மாதிரி விஜய் வர்மா வந்து ஆலியா பட்டோட அம்மான்னு கூட பார்க்காம ஃபேஸ்ல ஒரு குத்து குத்திடுவாரு, அந்த இடத்துல அவரோட ஈவில்னஸ் வந்து நல்லாவே தெரியும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் பக்கத்துல போகும்போது அம்மாவும் பொண்ணும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஷன் மேத்யூ தான் வந்து இதெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்டுவாங்க. அந்த சீனும் வந்து சூப்பரா நடித்திருந்தாங்க. இதுலதான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பாக்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது வந்து நிறைய லாஜிக் மிஸ் இருக்குது. இதுல விஜய் வர்மா வந்து இதுல ட்ரெயின் டிக்கெட் கலெக்டரா வேலை பார்ப்பாரு, அவர் ரெண்டு நாள் ஆபீஸ்க்கு வரல அப்படிங்கறதுனால அவரோட பாஸ் வந்து வீட்டுல வந்து செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல வந்து நாமளா கேட்டு போவோம். பட் இவர் வரும்போதே வந்து ரொம்ப சந்தேகத்தோடய வருவாரு. அதை எடுத்த உடனே ஏன் இப்படி சந்தேகப்படுறாரு அப்படிங்கறதுக்கான ரீசன் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சில சீன்ஸ்களும் இருக்குது. ரெண்டாவது நெகட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து ஒரே மாதிரி தான் போகும். அவங்க ஹஸ்பண்ட் கட்டி வச்சு டார்ச்சர் பண்றது அவ்வளவுதான். இதுதான் வந்து வேற வேற வேரியேஷன்ல கிளைமேக்ஸ் வரையும் கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல போகும்போது நமக்கே சலிப்பு தட்டிரும். ஏன்னா கதையும் ஒண்ணு அண்ட் லொகேஷனும் சேம், ரொம்ப சுவாரஸ்யமெல்லாம் இல்ல. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆலியா பட் அண்ட் சப்போர்ட்டிங் காஸ்டோட பிரில்லியன்டான பெர்ஃபார்மன்ஸ்னால இந்த படம் என்னதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகா இருந்தா கூட கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.